நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை வியாசர்பாடி பகுதியை சேர்ந்தவர்தான் செல்வம் ரம்யா தம்பதியினர். செல்வம் பாரிமுனையில் மின்விளக்கு கடை வைத்துள்ளார். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்புதான் இவர்களுக்கு திருமணமும் நடந்து முடிந்துள்ளது. இவர்கள் வியாசர்பாடியில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வருகிறார்கள். இந்நிலையில் தான் தெரு தெருவாக மிக்சி விற்கும் நபர் ஒருவர் ரம்யாவின் வீட்டிற்கு வந்து மிக்சி வாங்கிய கொள்வீர்களா என கேட்டுள்ளார். அவர் வேண்டாம் என்று கூறவே வீட்டில் வேறு யாராவது இருந்தால் கூப்பிடுங்கள், அவரிடமாவது கேட்கிறேன் என்று அந்த நபர் கேட்டுள்ளார். அதற்கு ரம்யா வீட்டில் யாரும் இல்லை என கூறியுள்ளார். உடனே அந்த மர்ம நபரோ ரம்யாவை வீட்டிற்குள் தள்ளி கத்தி முனையில் அவரை பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளார். மேலும் இது குறித்து வெளியே யாரிடமாவது சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். மேலும் நாளை மீண்டும் வருவேன் எனவும் கூறி சென்றுள்ளார். இரவு 10 மணி அளவில் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்வம் வந்தவுடன் ரம்யா மன உளைச்சலுடன் இருந்துள்ளார். இது குறித்து செல்வம் அவரிடம் விசாரித்த போதுதான் நடந்ததை கூறி அழுதுள்ளார். மேலும் நாளை வருவதாக கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உடனே செல்வம் அக்கம் பக்கத்தினரிடம் இது குறித்து கூறி மறுநாள் அனைவரும் தயாராக இருந்தனர். அந்த நபர் மீண்டும் மிக்சியை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக வந்துள்ளார். ரம்யா வீட்டருகே வந்தபோது மீண்டும் ரம்யாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவனை மடக்கி பிடித்து தர்மடியும் கொடுத்தனர். மேலும் அவனை வியாசர்பாடி காவல் நிலையத்திலும் ஒப்படைத்தனர். போலீசாரின் விசாரணையில் அவன் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது ஆரிஃப், வயது 20 என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கை எம்கேபி நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போலீசார் மாற்றினார்கள். எம்கேபி நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து முகமது ஆரிஃபிடம் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டும் வருகிறார்கள்.